ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாச்சு விலாக் போட்டு. விலாக் வந்து தொடர்ச்சி என்னால் எடுக்க முடியலை. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, என் பையனை வந்து காலேஜில் சேர்க்குற விஷயமா வந்து கொஞ்சம் அதுக்கு தேவையான இதெல்லாம் வந்து வாங்க வேண்டியது, இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் இருந்தது. அதனாலேயே எனக்கு வந்து விலாக் வந்து சுத்தமாக எடுக்க முடியலை. சரி, அவனை இருக்கிற வரைக்கும் நல்லா கவனித்து அனுப்பணுங்கிறதுனால அந்த இதுலேயே வந்து நான் வந்து இருந்துட்டோம். ரொம்ப நாளாச்ச விலாக் போட்டு. சரி, இங்கே சென்னைக்கு வந்து வந்துட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக வந்து 25 அன்னைக்கு, ஆகஸ்ட் 25 அன்னைக்கு வந்து அவனுக்கு காலேஜில் வந்து சேர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முந்தின நாள் நைட்டே வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். திருச்சியிலேருந்து, புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி வந்து பஸ்ஸில் வந்துட்டு திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து நாங்கள் போட்டாச்சு. அதில் தான் நாங்கள் வந்தோம். வந்துட்டு ரூமில் வந்து இருந்துட்டு அங்கே வந்து பையனை வந்து காலேஜில் சேர்த்துட்டு, இது வந்து மறுநாள், இது வந்து ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த விலாகு, அதாவது ஆகஸ்ட் 25ஆம் தேதி எடுத்த விலாகு. அவனுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டி அவனை கொண்டு வந்து விட்டுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திருப்பி நெக்ஸ்ட் டே வந்து, இது வந்து மெரைன் கிங்டமுக்கு வந்து நாங்கள் வந்திருந்தோம். சென்னையில் வந்து விட்டுட்டு, பையனை விட்டுட்டு உடனே வர மனசு இல்லை. முதலே வந்து அப்படி பிளான் தான் நாங்கள் போனோம். என் ஹஸ்பண்ட் வந்து 2 டேஸ் லீவ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே வந்து ஆல்ரெடி லீவு, என் பொண்ணுக்கும் லீவை போட்டு தான் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். போயிட்டு பையனையும் விட்டுட்டு அங்கே உள்ள இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரலாங்கிறத தான் பிளான் பண்ணி தான் நாங்கள் போயிருந்தோம். அதனால் என் பையனை விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து மெரைன் கிங்டமுக்கு வந்து போயிருந்தோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காமிச்சிருப்பேன். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயும் நிறையா வந்து போட்டிருக்கேன். அதனால் ஃபுல்லாக வந்து ஷார்ட்ஸில் பார்க்க முடியாது இல்லையா, அதனால தான் இதில் வந்து நான் எடுத்திருந்தேன். ஓரளவுக்கு ஃபுல்லாகவே நல்லா வந்து என்ஜாய் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா, பாப்பா பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போய் இருக்கிறா, இதை வந்து அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் இந்த மாதிரி நிற்கலை நம்ம. அதுக்கு வெளியில் வந்து மீனெல்லாம் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அடியில் வந்து ஒரு பாதை இருக்குது இதில் போகிறதுக்கு. அதில் வந்து போயிட்டு இந்த பாப்பா வர்றாள் வெளியில். அது மாதிரி எல்லா பசங்களும் போய் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய ஃபிஷ் கலெக்ஷன் வந்து இந்த இடத்துல இருந்தது. இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 700 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 700ங்கிறது எனக்கு தெரிஞ்சு, என்னோடய பர்சனல் இது கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட தாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது. பார்க்க வேண்டிய இதுதான் இது எல்லாமே. ஆனால் எல்லாருனாலையும் இந்த அமௌண்ட்டு கொடுத்து வர முடியுமாங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு 400 இல்லை 500 கூட ஓகே, ஆனால் 700ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது. இங்கே வந்தால் ஒரு அரைநாள் பொழுது வந்து இதில் போயிடும். ஏன்னா அவ்வளோ ஃபிஷ் கலெக்ஷன் வந்து நிறைய ஃபிஷ் வந்து நிறைய இருக்குது பார்க்க வேண்டியதுக்கு. காலையில் நாங்கள் ஒரு 9:30 போல் உள்ளே வந்து வந்தோம். 9:30 10:00 உள்ளே வந்தோம். நாங்கள் வெளியில் போகையில் பார்த்திங்கன்னா 2:00 அந்த மாதிரி, 1:30 2:00 கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இதை பார்க்குறதுக்கு. ஒன்று நம்ம ரசித்து பார்க்குறதுல டைம் ஆயிடுது. நாங்கள் போகிற எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து வந்திருந்தாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து பசங்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் நான் அவங்களையும் பார்த்துட்டு இதையும் வந்து நல்லா ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பச்சோந்தி. இதில் ஃபுல்லாகவே எல்லாமே ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா தனித்தனி தொட்டியில் வந்து ஃபிஷ் வந்து ஒவ்வொரு விதமான ஃபிஷ் வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ இதாக இருந்தது. இந்த மாதிரி ஒரே இடத்துல எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். அனுவுக்கு வந்து ரொம்ப திருப்தி. அனுவு வந்து இந்த மாதிரி இடத்த கூட்டிகிட்டு போனது ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்க வந்து நின்றுட்டுருக்காங்க. இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா உள்ளே போய் வந்து நிற்கலாம். அதுக்கு வந்து வழி இந்த பக்கமும் அந்த பக்கமும், ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடும் வந்து இருக்குது. நடுவில் வந்து அந்த நிற்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து விட்டுருக்காங்க. மற்ற இடத்துல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து இருக்குது, தண்ணி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நானும் அணுவும் வந்து போய் நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்று நிற்கிறதுக்காக நாங்கள் வந்து போனோம். பார்த்திங்கன்னா அணுவும் வந்து முதல்ல போயிட்டேன். பார்த்திங்கனாலே தெரியும் உள்ளே வந்து அவள் நிற்கிறான். சரி, நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் உள்ளே போயிட்டு அப்புறமா வெளியில் வந்து வந்தேன். சூப்பராக இருந்துச்சு. உள்ளேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நிமிர்ந்து வந்து நிற்க முடியாது. நல்லா நிமிர்ந்து நின்றவங்களுக்கு நம்மளுக்கு வந்து இடிக்கும். சின்ன பசங்க வந்து நல்லா நிற்கலாம். நம்மளுக்கு வந்து ஹைட்டு வந்து கொஞ்சம் பத்தாது, அதனால் சின்ன பசங்களுக்கு ஓகேவாக இருந்தது. ஆனால் அதுலேயும் நின்று நான் வந்து சூப்பராக வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏசி தான். வெயில் வெளியில் வந்து வெயில் கொளுத்துற கொளுத்துக்கு உள்ளே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொண்டு போகலாம். அப்படி தண்ணி நீங்கள் கொண்டு போக மறந்துட்டீங்க அப்படின்னா உள்ளேயே வந்து ஒரு கடை வந்து இருக்குது, உள்ளே சேல்ஸ் பண்ணுறாங்க ஸ்நாக்ஸும் வாட்டர் பாட்டிலும். ஆனால் வெளியில் வாங்குறத விட உள்ளே எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி தான். நம்ம வேறு வழி இல்லை அப்படின்னா அங்கே வாங்கிக்கலாம்.
மற்றபடி நீங்கள் வெளியிலேருந்து போகிறதா ஏரியா பண்ணியிருந்தீங்கன்னா வெளியிலேருந்து எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க நம்ம வீட்டில் இருக்க நீர் ஓட்டமா இருக்கு ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. இங்கே தான் எல்லா விதமான ஃபிஷ்ஷும் வந்து பார்த்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா இங்கே டாய்லெட்டும் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தொட்டியை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஃபிஷ் இருக்கிற அந்த இடத்த வந்து அவங்க அங்கே உள்ளவங்க வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அதையும் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அதையும் எடுக்கலாமேன்ட்டு அதையும் வந்து எடுத்தேன். அந்த தொட்டி, அந்த கிளாஸு, அதுக்கப்புறம் மற்றபடி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்னா பாசி பிடிச்சி போயிடுது அவங்களுக்கு. அந்த தண்ணி கடந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஃபுல்லாகவே வந்து பாசி பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அதெல்லாம் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. கையில் எடுக்க முடியுமா? இல்லை, அதுவும் ஒரு உயிர். ஆமாம்,
ஒத்த மாதிரி தான் இருக்கும் உள்ள. அப்படியா? ஆமாம், வேறு சங்குங்கிற என்ன நினைச்சேன். ஆனி தூமா ஆனி தேவ
ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்து வந்துட்டோம். வெளியிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கேயே வந்து ஸ்டால் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. வேறு கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எதுவும் வாங்கி சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து எதுவுமே வந்து வாங்கி சாப்பிட்லாம். உள்ளே மட்டும் தண்ணி மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் பாப்கார்ன் வாங்கி உள்ளே வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்து வந்துட்டு அங்கேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடை வந்து இருக்குது. அதில் வந்து ஜூஸ் வந்து குடிக்கலாம். வெயில் பயங்கரமாக இருக்குது. உள்ளே இருக்கிற வரைக்கும் பாட்டில் போட்டுறாங்க. கலர் கலரா இருக்கு. ஜூஸ் வந்து குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்போயே நாங்கள் வந்து டீ நகர் வந்து வந்தோம். டீ நகர்லேயே ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்லாம். ஏன்னா டைம் வந்து 2:00 மேலே ஆயிடுச்சு. சரி ஹோட்டலில் வந்து சாப்பிட்லான்னு இன்றைக்கி ஃப்ரைடே, அதோடு இல்லாமல் வரலட்சுமி விரதங்கிறதுனால நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் வெஜ்ஜு வந்து சாப்பிட்டோம். சாம்பார் சாதம் அந்த மாதிரி, சாம்பார் ரசம் இந்த மாதிரி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து போர்ச்சீஸ் கடைக்கு தான் வந்து போயிருந்தோம். சரவணா ஸ்டோர் போர்ச்சீஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்தாச்சு. சரி வந்தாச்சு, இதெல்லாம் போய் பார்த்துடலாம் சொல்லி எல்லாமே போய் பார்த்தாச்சு. ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முதல்ல சொன்ன மாதிரி இன்றைக்கி வரலட்சுமி விரதங்கள்னா பக்கத்துலேயே ஒரு 35 கோயில் வந்து இருந்தது. சரி அங்கே வந்து சாமி வந்து சாமி பூ வாங்கிக்கிறது, சாமியெல்லாம் பூட்டு முடிச்சுட்டு வரலட்சுமி விரதத்துக்காக எல்லாமே அலங்காரம் பண்ணுறது எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கீங்க. நாங்கள் சாமியை போட்டு வீட்டுக்கு வந்து சாரி ரூமுக்கு வந்து கிளம்பிட்டோம். இதோடு இந்த விலாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு விலாக் கூட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.